நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லரெலாம் இருந்துச்சு வேற லெவல் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இதில் சீஃப் கஸ்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் நடிப்பு நாயகன் சூர்யா மூணு பேரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவங்க மூணு பேருக்கும் அழைப்புதல் விடுத்திருந்தாங்க ஆனால் வேறு பல காரணங்களால அவங்க மூணு பேருமே கலந்துக்கல ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம சிம்பு அவர்கள் வந்து சீஃப் கஸ்டாக கலந்துக்கிட்டு வேற லெவலில் தெறிக்க விட்டாரு அவர் வந்து மேடையில் பேசும்போது பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் டிவி பண்ண கமல் ஃபிப்டிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசணுன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அப்போ டைம் இல்லாதால என்னால் பேச முடியல எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடைக்கல அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த விஷயம் நிறைவேறியிருக்கு எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் எப்படி வந்து எனக்கு அப்பா குருவாக இருக்காரோ அதே மாதிரி சினிமாவில் எனக்கு குருன்னா அது வந்து கமல் சார் தான் எங்கள் அப்பா ஆஃப் ஸ்க்ரீனில் குரு கமல் சார் ஆன் ஸ்கிரீன் குரு இத்தனைக்கும் அவருடைய விஸ்வரூபம் படம் பிரச்சனையும் போது பாத்தீங்கன்னா நான் அவரோட ஆபீஸ்ல அவர் கூடவே அன்னைக்கு முழுக்க முழுக்க இருந்தேன் பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன் ஆனால் கமல் சாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஒரு கூடவே இருக்குன்னு முதல் ஆளாக போய் அங்கே இடத்துல இருந்தேன் அவரோட ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு படமும் அதாவது கமல் சாரோட ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டு அந்த படத்தை காட்டுவார் எப்படி இருக்குன்னு கேட்பார் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் எனக்கு பிடிக்கலைங்க சார் ஆனால் இது சூப்பர் ஹிட்டாகுன்னு சொல்லுவேன் சில படங்கள் நல்லா இருக்குது சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன் அப்போல்லாம் ரொம்ப பெருந்தன்மையோடு சிரிப்பார் இதை விட எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பேன் இண்டியா படம் பேன் இண்டியா படம்னு கமல் சார் நீங்கள் எடுத்த அந்த மருதநாயகம் படத்தோட அந்த அஞ்சு நிமிஷத்தை இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்போ தெரியும் உண்மையான பேன் இந்தியா படம்னா என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம சிம்புவர்கள் மேடை அரங்கம் ஆடியன்ஸ் இப்படி எல்லாரையுமே தெரிக்க விட்டாரு அவருடைய இந்த பெருந்தன்மையான வெளிப்படையான பேச்சு கமல் ரசிகாவில் ரொம்பவே சிலாயிக்கப்பட்டுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சிம்புவோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் கவனமாக தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்